திருப்பியும் இது பண்ணணும்னு நினைக்கிறேன், டைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. ஸோ நீங்கள் மார்னிங் தான் விளையாட போயிட்டு வந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு பெட்ரோல் பிளிங்க் ஆகுது, பிளிங்கிங்கில் தான் இருக்குது, எப்போதுமே பிளிங்க் ஆகும். பட் பெட்ரோல் போட்டு ஐ திங்க் 40 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன் லாஸ்ட்டாக போட்டதில். போகிற வழியில் பெட்ரோல் போடணும். ஸோ கிளம்பிட்டு எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லுவோம். ரொம்ப எட்டிக்கான டேனே சொல்லுவேன். இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது, வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். வெயில் வேறு லெவலில் அடிக்குது. ஸோ ஃபுல்லி மழை எதுவும் வராது, விழாவுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஸோ ஜெசாக் பெட்ரோல் போடணும். 2739 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ இங்கே வந்து என் சர்ச்சில் ஒருத்தரை பிக்கப் பண்ணணும். உட்காருங்க. ஸோ கைஸ், அவங்கள பிக்கப் பண்ணியாச்சு. எங்கே போகிறோம் என்ன இதெல்லாம் நம்ம பெட்ரோல் போட்டு இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேசுவோம். ஸோ கைஸ், ஃபுல்லாக வந்து ஆக்சுவலி இவருக்கு தான் ஃபோன் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். கரெக்டாக வந்து ஒரு 25 பட்ஜெட் சொன்னார். அப்படி சொல்லும் போது என்ன மொபைல் பார்க்கலாம் அப்படின்றது. ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரோ கொடுக்கல. ஸோ ஏ கைஸ் டி வ்ளாகர் ஹியர், வெல்கம் பேக் டு டிவி ஃபேமிலி, ஹோப் எவ்ரிவன் ஹேவிங் எ கிரேட் டே. என்ன ஃபோன் வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ அந்த பட்ஜெட்டில் ரெண்டு ஃபோன் பார்த்தோம், ஒன் ப்ளஸ் நோட் ப்ளஸ் நாட் ஆர் ஒன் நோட். எனிவே யூ நோ த ஸ்பெல்லிங் ரைட் கைஸ், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் டூ பேட் இன் திஸ். ஓகே. ஸோ அது ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், நான் யூஸ் பண்ணுறது ஒன் ப்ளஸ் 6, விச் இஸ் எப்படி சொல்ல, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபோன் ஒன் ப்ளஸ். ஒன் ப்ளஸ் கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒன் ப்ளஸ் 1 ரிலீஸ் ஆனதுலேருந்து வெயிட் பண்ணி ஒன் ப்ளஸ் 2 வந்துச்சு, அப்போ கேட்டேன். ஒன் ப்ளஸ் 3 வந்துச்சு, கேட்டு 3T. ஸோ 3T ஹிட்டாச்சு, 5T. ஸோ அதுக்கப்புறமா வந்து கடைசியாக கேட்டு கடைசியாக நான் எடுக்கும்போது 6 இருந்துச்சு. ஸோ நான் 6 எடுத்திருந்தேன், விச் இஸ் ரியலி குட். அண்ட் ஸோ அதனால் நான் வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸு. ஒன் ப்ளஸில் எனக்கு மேஜராக வந்து என்ன தோணுச்சுன்னா, அவங்க கலர் கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஐயோ புல்லட்டு, லெட் மீ கோ ஃபஸ்ட். ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் கான்ட்ராஸ்ட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஒன் ப்ளஸில். நார்மலாக நீங்கள் பார்க்குறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேச்சுரேஷன் எல்லாமே கொஞ்சம் கூட இருக்கும். அது ஒன்று தான் வந்து ட்ராபேக்குன்னு சொல்ல மாட்டேன், விச் இஸ் ஓகே. பட் கொஞ்சம் வீடியோஸ் சிலதெல்லாம் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு அதில் பார்த்தா தப்பாக தெரியும். ஸோ கலர் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு பண்ணும்போது அதில் நுணுக்கமாக பார்க்க முடியாது அது. ஸோ அதனால நான் வந்துட்டு அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு, மற்றபடி எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ கைஸ், நான் கடைசியாக வந்து ஃபைனலாக வந்து ஒன் ப்ளஸ் தானே எனக்கு பிடிக்கும், பட் அவங்க சாய்ஸை நம்ம இது பண்ண முடியாதுல, வாங்கிட்டு அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்லிட்டேன் என் ஒப்பீனியன் வந்து இதுதான் ஒன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீனிக்ஸ் மாலில் வந்து டி நகரில் ஒன்று இருந்துச்சு, நம்ம வந்து அதை ஏற்கனவே அங்கே வ்ளாக் பண்ணியிருந்திருப்போம். நம்ம ஆல்ரெடி வ்ளாக் பண்ணியிருந்திருப்போம் நம்மளோட டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருந்தப்போ. பட் நான் அங்கே போகல, ஃபீனிக்ஸ் மால் போகிறோம். ஸோ அதனால தான் வ்ளாக் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணினேன். மெயினாக லாக்டவுனுக்கு அப்புறம்னு இல்லை, நான் ஃபீனிக்ஸ் மால் போய் நியர்லி இயர் ஆக போகுது. ஃபீனிக்ஸ் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் ஃபீனிக்ஸ் போய். ஸோ அதனால் வந்துட்டு ஆஃப் அன் ஆஃப் போனது ஃபோரம் மால் தான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஏ, பட் நான் கேமரா டேங்க் பேக் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நான் வந்து எப்படியும் வந்து மாலுக்குள்ளே வந்து நம்மளை கேமராவோட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ டைம் எப்படியும் வந்து 2:00 ஆகிருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அந்த ப்ராடக்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸில் வந்துடும். ஹைப்லாம் கொடுக்கல, பட் கொஞ்சம் தேவையான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு ஸோ இப்போ வந்து ஃபீனிக்ஸில் தான் போய் வாங்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே போகலான்னு சொன்னார். ஓகேவா? ஸோ மேபி வந்து மாலில் வந்து கேமரா அலோடு இல்லை, ஸோ அதனால் கேமரா எடுக்கலை. அன்பாக்சிங் அங்கேயே பண்ணுறாரா இல்லை வீட்டுக்கு வந்து பண்ணுறாரான்னு தெரியல. இன்கேஸ் அன்பாக்சிங் பண்ணார்னா ஐ வில் அட்டாச் தட் கைஸ். ஓகேவா? ஸோ அப்படியே வந்து நம்மளும் அங்கே ஃபோனை பார்த்துருவோமா. ஒன் ப்ளஸ் நாட் ரிவ்யூவும் ரிவ்யூன்னு இல்லை, என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஏன்னா ஒன் ப்ளஸ் அப்படின்றதுனால ஐ எம் நாட் ஷுவர். இங்கே ஒரு குட்டி வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபீனிக்ஸ் பால்.
ஃபீனிக்ஸ் மால் வந்து ரொம்ப வருஷம் ஆக போகுதுப்பா. ஓ காய்ஸ், இங்கே வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் வேலைச்சேரி. கேமரா ஆஃப் பண்ணுற சிக்னல் போட்டாங்க. டூ வீலர் லைனா? வாட் இஸ் திஸ்? ஆமாம், ஓகே. ஸோ கைஸ், இப்போது ஆக்சுவலி ஃபோன் வாங்கலை. என்ன ஆகிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் திஸ் குரோமா. ஸோ என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. நாங்களும் வெயிட் பண்ணோம். அது வந்து ஒரு பீஸ் தான் இருக்குது, பட் கான்ஃபிடெண்ட்டாக அவங்க எப்படி சொல்ல, கன்ஃபார்ம் வெயிட் பண்ணால் தருவோம்லாம் சொல்ல. வெயிட் பண்ணுங்கள், புக் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. ஸோ நான் உடனே வந்து நம்ம போனோம் இல்லையா ஷோரூம் ஒன் ப்ளஸ் டி நகரில், அங்கே ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ அங்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அதுதான் சூஸ் பண்ணிட்டாரு. சூஸ் பண்ணிட்டாருன்னா எப்படி சொல்ல, மனசு இருந்து தான் வாங்குறாருன்னு நினைக்கிறேன். அவர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஃபோன்லாம் டச் பண்ணி பார்க்கும்போது காம்பேக்டாக நல்லா தான் இருக்குன்னாரு. நம்ம வந்து ஒன் ப்ளஸ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டர் கிடையாது, பட் ஃபேவரட் ப்ராடக்ட் ஒருத்தவங்களுக்கு சொல்கிறது தப்பு இல்லைல்ல. ஃபைனலி ஒன் ப்ளஸ் நாட் வாங்கியாச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அன்பாக்சிங் பண்ணிட வேண்டியதான் பார்த்தீங்களா. பட் என்னென்னா, அன்பாக்சிங் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, வீட்டுக்கெலாம் போய் பண்ண போகிறதில்ல. ஸோ தனியாலாம் எடுத்துகிட்டு போய் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால் அவர் முன்னாடியே வச்சுட்டு இங்கேயே எங்கேயாவது பண்ணிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போகிறது தான் பிளானு. என்ன செஞ்சு போகிற வழியில் அப்படியே கேஎஃப்சியை பார்த்தோன்னே சரி கேஎஃப்சியில் போகலான்டாங்க. ஸோ நம்ம அன்பாக்சிங் கேஎஃப்சியில் இருக்க போகுது. ஸோ கேஎஃப்சியில் அன்பாக்சிங், யாருமே ஒன் ப்ளஸ் வாங்கிட்டு கேஎஃப்சியில் வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒன் ப்ளஸ் நாட் ஓனர். ஸோ எந்த இதுவும் இல்லை, நம்ம அப்படியே பேச வேண்டியதான். இப்போ கைஸ் ஆங்கிள்லாம் எப்படி இருக்கும்லாம் தெரில, பட் ஹோப்ஃபுல்லி நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ், ஏன்னா என்னோடய இது நான் கூட அன்பாக்ஸ் பண்ணதில்லை. சே, ஓப்பன் பண்ணிவிடுவோம். டன் 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 டன். ஐயோ, என்னது இது? ஓகே, திஸ் இஸ் வே நாட். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணலைன்னா, வாவ், ஒன் ப்ளஸ் ஃபைனலி. ஸோ பா, செம்ம கிளாஸியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிட்டே இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ஓகே, இது வந்து உங்களுக்கு சிம் ஸ்லாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லிம் ஸ்லாட்டு கீழே ஸ்பீக்கர் அண்டு சார்ஜர் போட்டு. ஸோ ஓகே, ஸோ அப்படியே நம்ம வந்து ஃபோனை இதில் வச்சுட்டு இதில் வச்சிடலாம். வா, ஆக்சுவலி ஒரு க்ரே எடுக்கிறதா இருந்தார், நான் தான் வந்து ப்ளூ கலர் தான் வேணும்னு சொல்லி எடுக்க வச்சிட்டேன். உள்ள பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். நாங்கள் நீங்கள் ஃபோன் வச்சுக்கோங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம என்னென்னு இருக்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த ரெட் கலர் இந்த இது, அண்ட் தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வெல்கம் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல் நோட்லேருந்து. நைஸ், ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எம்டி. ஸோ இன்னொன்று வந்து
இதுதான் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ் நான் ஃபோன் வாங்கும்போது கொடுத்தது. ஃபோனுங்க, ஆனால் கேமரா இப்படி வைக்கக்கூடாது, ஓகே? கேமரா கீழே படுற மாதிரி வைக்காதீங்க. ஸோ ஓகே, ஆ ஸோ அந்த லுக்கு போயிடும் கேஸ் போட்டால், பட் இருந்தாலும் சேஃப்டி இஸ் ஃபஸ்ட், ஓகே? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க வேறு? ஸோ இது வந்து சிம் எடுக்கிறதுக்கான ஸ்டிக்கர், மேபி இந்த ஒன் ப்ளஸ் ஸ்டிக்கரை நான் எடுத்துகிட்டு போய்டுவேன் நினைக்கிறேன். நான் எடுத்துக்கலாமா? ஓகே, நம்ம லேப்டாப்பில் ஒட்டி வச்சுக்கலாம், அதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த ரெட் கேபிள் கிளப்பு ஸ்பெஷல், இதெல்லாம் வந்து நம்ம என்றைக்குமே, இது என்ன எக்ஸாம் ஆகுது, இதெல்லாம் படிச்சுட்ருக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோனை நோண்ட வேண்டியது தான், ஓகே? ஸோ நாங்கள் சாப்பிட போகிறது இது தான், ஓகே? நோ அஃபென்ஸ், யாரும் வந்து இது பண்ணாதீங்க. ஸோ எனக்கு ட்ரீட்டு நான் வந்ததுக்கு. ஸோ கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு லெட் மீ கண்டினியூ. ஸோ கைஸ், வேறு லெவல், வேறு லெவலில் சாப்பிட்டோம். ரெண்டு பேருக்கு சேர்த்து வாங்கினதை நானே தின்னேன்னு நினைக்கிறேன். அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ யூடியூப் ஹிஸ்ட்ரியிலே வந்து கேஎஃப்சியில் வச்சு அன்பாக்ஸ் பண்ணது நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியல, போயிட்டு தான் நம்ம எதாவது சர்ச் பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஸோ கைஸ், அன்பாக்சிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், பிகாஸ் இந்த மாதிரி யாரும் பண்ணல. ஸோ நியூ ஐடியாஸ்லாம் நம்ம இன்வைட் பண்ணுவோம், நியூவாக நம்ம எதாவது பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி கேஎஃப்சி பிளானே இல்லை, ஜஸ்ட் நார்மலாக வந்து நாங்கள் எப்போதும் போகிற ஜூஸ் கடையில் போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் தான் பிளான் பண்ணேன். ஸோ எனிவே, ஸோ அது ஆங்கிள் எப்படி இருந்ததெல்லாம் தெரில கைஸ், நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரியும் அடுத்த வாட்டி மாற்றணுமா வேணாமான்ட்டு. பட் நான் நினச்சத விட கொஞ்சம் டேபிள் கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு எனக்கு. நான் வந்து கேமராவும் எடுத்துகிட்டு வரல, அதனால் நான் வந்து சரி இதிலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். பட் செம்ம கிளாஸி ஃபினிஷ், வேறு லெவலில் இருக்குப்பா அந்த ப்ளூ கலர். நல்ல வேலை க்ரே எடுக்கலை, நான் அவர் சாய்ஸுக்கு விட்டுருந்தேன் அப்படின்னா அவர் க்ரே எடுத்துருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து ப்ளூ தான் பர்சனலாக வந்து பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அது ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு, அந்த கிளாஸி ஃபினிஷ், அந்த இது சன்லைட்லாம் படும்போது அதுலேருந்து வர ரிஃப்ளெக்ஷனே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஒன் ப்ளஸ் ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டு ஒன் ப்ளஸ். ஆமாம், சரி ஓகே கைஸ், என்னால் சுத்தமாக பேசவே முடியல, அந்தளவுக்கு சாப்பிட்ருக்கேன். ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதை சிம்மு அதெல்லாமே செக் பண்ணி அதெல்லாமே போட்டு, ஸோ ரிவ்யூலாம் வராது, பிகாஸ் நான் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் மட்டும்தான் ரிவ்யூ வரும். மேபி டேங்க் பேக் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஸோ அதோட ரிவ்யூ வேணால் நீங்கள் எதிர்பார்க்கலாம், அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மே ஐயோ என்னப்பா சொல்லவே விட மாட்டேன்றீங்க. ஆ ஸோ கைஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஒன் ப்ளஸ் யூசர்ஸ் யாருனா இருந்தாங்களாம், ஒன் ப்ளஸ் வாங்க போகிறேன் நோட் அன்பாக்சிங் எதாவது பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா நம்மள்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணலாம். ஸோ லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம், ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே சேஃப், ஸ்டார்ட்.